தூத்துக்குடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் தருவை குளம் சூழல் சார் சுற்றுலா பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய அளவில் வனத்துறை சார்பில் நடந்த ஆய்வு பட்டியலில் சிறந்த சூழல் சார்ந்த பல்லுயிர் பெருக்க தலமாக தருவை குளம் கடற்கரை தேர்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தருவை குளம் கடற்கரையை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது அந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தருவை குளம் சூழல் சார் கடற்கரை பூங்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் குறைந்த கட்டணத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட உள்ளது. பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களான கடற்பசு, கடல் பொருட்கள், கடல் விலாங்கு, கடற்குதிரை, சிங்கீரால், மெல்லுடலிகள் உட்பட பல்வேறு வகை உயிரினங்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க அடிப்பாகத்தில் கண்ணாடி இழை பொருத்தப்பட்டு படகுகளில் கடலுக்குள் சுற்றுலா அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் பிரத்யேகமான படகுகள் வாங்கப்பட்டுள்ளன. மேலும் கடற்கரையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் விதமாக தருவை குளம் கடற்கரை முழுவதுமே பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவுகளுக்கு சுத்தி பார்க்கற மாதிரியும் கடலுக்கு அடியில் இருக்கிற பவளப்பாறைகள், விரல் ஜல்லிகள், கொஞ்சம் அரிய வகை உயிரினமான கடல் குதிரை, ஆமாம், இந்த மாதிரி நிறைய வந்து பொருட்கள் வந்து உயிரினங்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதுனால அதையும் பார்க்கறதுக்கு வசதியாக இந்த சூழல் சார்ந்த சுற்றுலா அப்படின்னு சொல்லி வனத்துறை மூலமாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன செய்ய போகிறாங்கன்னாக்கா, படகு 2 படகு விடுறாங்க. இந்த படகுல வந்து ஒரு 10-12 பேர் வந்து பயணம் செய்யக்கூடிய அளவில் இருந்து அந்த படகுல போய் இதை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆயத்த பணிகள் வந்து கடந்த 2 வருஷமாகவே வந்து வனத்துறை மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. அரசுக்கு வருவாய் ஈட்டுவது மட்டுமின்றி அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் முயற்சியாகவும் இது அமையும் என கருதப்படுகிறது.